ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டீம் தடிகரன். நம்ம வந்து இன்றைக்கி வந்து இடிஎஸ் லெவலில் உள்ள ஒரு மோடு தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இடிஎஸ் லெவலில் மோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு டிப்பர் டைப்பில் உள்ள ஒரு லாரி தான், நம்ம ஊரோட லாரி இல்லை. ஸோ இது வந்து இந்தோனேஷியாலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மாடலில் தான் வந்து லாரிலாம் இருக்கும். ஸோ அவங்க அந்த இந்தோனேஷியா சேனலில் தான் இந்த மோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு வேரியண்ட்டாக, ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ரெண்டு வேரியண்ட்டுங்கிறது வந்து நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க மீடியா ஃபயரில் வந்து டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஃபுல் வீடியோ பார்த்து பாஸ்வேர்டு என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கும், பாஸ்வேர்டு இல்லாமல் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இடிஎஸ் லெவலில் வந்து இந்த மோடு வந்து என்ன அப்படின்னா, இங்கே மேலே வந்து மூட்டையெல்லாம் வந்துருக்கும், இந்த ரவுண்டாக இருக்கா, ஸோ இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறது எல்லாமே வண்டி போய் இடிச்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் மேலே பறந்து வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன், அண்ட் அனிமேஷன் கீயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். இந்த மோடில் வந்து என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, வண்டி வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எகெயின் வந்து ஃபஸ்ட்லேருந்து தான் வந்து கேம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ஃபஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அதான் வந்து இந்த மோடில் உள்ள ஒரே ஒரு பிரச்சனை, மற்றது எல்லாமே ஓகே. அண்ட் அதே மாதிரி ஸ்பீடும் வந்து கம்மியாக தான் இருக்கும், செகண்ட் கியருக்கு மேலே நானும் ஓட்டலை, ஏன்னா அது ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அனிமேஷன் கீயை வந்து சொல்லிடுறேன், மூணு அனிமேஷன் கீ இருக்குது கைஸ். ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா, இந்த லாரி இது இருக்குது பார்த்தீங்களா, கேபின், ஸோ கேபின் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. செகண்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா, பின்னாடி வந்து லாரி வந்து தூக்கி கொட்டுற மாதிரி, ஸோ உள்ளே வந்து தூக்கி கொட்டுச்சு அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து இதாயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ நமக்கு வந்து மறுபடியும் வந்து கீழே கொட்டினது எதுவுமே வந்து போகாது, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து மூணாவது அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா, இங்கே லாரிக்கு மேலே வந்து கருப்பு கலரில் ஒரு இது வந்து இருக்கும், ஸோ அந்த இது வேணாம் அப்படின்னா நம்ம வந்து மூணாவது அனிமேஷன் கீ வந்து கொடுத்துக்கலாம், இவ்வளோதான். இதே இது வண்டி மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த இது அப்படியே தான் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ நேரம் அங்கேயே இருக்கும் என்னன்றதெல்லாம் வந்து தெரில. அண்ட் அதே மாதிரி வண்டி வந்து ரொம்ப திருப்பினீங்க அப்படின்னா அதுவுமே வந்து சாஞ்சிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து லோடு இல்லாததுனால வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நிலங்கைஸ், நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறது, ஏன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஆன் பண்ணுறேன், ஏன்னா வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டுருக்கும்போது வண்டி இடிச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து செம்மையாக வந்து அந்த ரியலாக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்புறம் கேபின், ஸோ நிலங்க நான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அகெயின் வந்து ஆன் பண்ணுறேன். இப்போது நான் வந்து அகெயின் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏன் நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, அந்த மேலே உள்ள லோடு எல்லாமே வந்து கீழே வந்து செகண்ட் அனிமேஷன் கீ ஆன் பண்ணும்போது கொட்டிருச்சு. ஸோ அது மறுபடியும் வந்து லாரியில் வந்து இருக்காது, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஏன் வந்து எகெயின் வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னா, நம்ம நேராக போய் ஒரு இதில் போய் இடித்தோம் அப்படின்னா அந்த இதெல்லாம் பறந்து வந்து கீழே விழுவோம், அது வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி அதை காமிக்கிற காண்டி தான், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கேபின். ஸோ இந்த மோடில் கேபின் வந்து செம்ம ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. வேறு லெவலில் இங்கே பாருங்கள் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. மிரர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, வைப்பருமே இருக்குது. ஸோ வைப்பரும் வந்து ஒர்க் ஆகிற கண்டிஷனில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. கேம்லேயே வந்து டோர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமில் உள்ள டோர் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடு உள்ள டோருமே வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லைட்டு, அஸ லைட்டு. ஸோ லைட்டு வந்து நார்மலாக ஒரு லாரியில் என்ன இருக்குமோ அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு இடத்துல போய் இடித்து காமிக்கிறேன், இடித்தா அப்படின்னா அந்த லோடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். அண்டு லாரியில் வந்து லோடு இருக்கும்போது திரும்பும்போது என்ன அப்படின்னா, ரொம்ப வந்து ஸ்பீடாக திரும்பக்கூடாது, இது ஆல்ரெடி செகண்ட் கியரில் தான் போகும், ரொம்ப திரும்பணும் அப்படின்னா வண்டி வந்து கம்முந்துடும். ஸோ இப்போ ஒரு இடத்துல போய் இடித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி திருப்பும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரேக் அப்ளை பண்ணி தான் பண்ணணும், இல்லைனா வண்டி வந்து அப்படியே கவுந்துடும், அப்புறம் மறுபடியும் ரீஸ்டார்ட் தான் பண்ணணும். ஸோ இந்த மோடை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இடித்து விளையாடுறதுக்கு செம்மையாக இருக்கும் கைஸ். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இடிச்சிச்சு வண்டி வந்து முன்னாடியிலேருந்து எல்லாமே வந்து நொறுங்கிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ எகெயின் வந்து ஸ்பீடாக போய் இன்னொரு இடத்துல இடிக்கிறேன்,
இந்த லோடெல்லாம் கீழே கொட்டுச்சு அப்படின்னா எகெயின் வந்து மேலே வராது. அதுதான் ஒன்று இது. அது மட்டும் மறுபடியும் பழைய அதை பழையபடி மேலே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே அது நல்லாயிருக்கும். அங்கே இடித்து கொட்டின லோடு அங்கேயே இருக்குது. இப்போ பேலன்ஸ் வந்து லோடு வந்து என்ன லாரியில் இருக்கா? ஸோ இதை வந்து போய் இடித்து ஒரு இடத்துல நிறுத்துகிறேன், என்ன ஆகுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ பாருங்கள் கைஸ் எல்லாமே நம்ம எவ்வளோ தூரம் இடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து லாரியில் உள்ள லோடு எல்லாமே வந்து இதாகிடுது. ஸோ இப்போ வந்து வண்டி என்ன அப்படின்னா மாட்டிக்கிச்சு. இதுக்கு நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து இடிச்சிருந்துருக்கணும், இடிச்சிருந்தால் இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும், சூப்பராக இருக்கும் கைஸ் இந்த மோ. அதான் நான் சொல்கிறேன்ல, இந்த மோடு வந்து என்ன அப்படின்னா இடிச்சு விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம ஒரு ரியலாக வந்து ஒரு வண்டி ஓடிட்டு போய் இடிச்சிச்சு அப்படின்னா லோடு எப்படி பிறக்கும் அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா, முன்னாடி அந்த கேபின்லேருந்து எல்லாமே வந்து நமக்கு இதாகிடும். அண்ட் இதே மாதிரி வண்டி வந்து ஓவராக திருப்பிட வேணாம், திருப்பினோம் அப்படின்னா நமக்கு வந்து சாஞ்சிரும். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து வண்டி வந்து கவுந்துருச்சு. கவுந்த உடனே வந்து பாருங்கள் கீழே வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல்லாக கொட்டிடுச்சு, அவ்வளோதான். இனி இதுக்கு மேலே இந்த மோடை வந்து ரீஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ இவ்வளோ தான் இந்த மோடோடது. டிஸ்கிரிப்ஷனில் மோடோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.